பெயின். உன்னோட வழி எல்லாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லை. உன்னோட தேவை எல்லாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லை. உன்னோட குறிக்கோள் எல்லாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லை. பட் உனக்கு தெரியும்ல நண்பா, உன்கிட்ட தான் பேசுகிறேன். தோல்விகள் நிறைஞ்ச இந்த வாழ்க்கை கஷ்டமாக இருக்குதுல்ல, வழிகள் நிறைஞ்ச இந்த பயணம் எங்கே போகுதுன்னு தெரியலல்ல. நண்பா, உன்கிட்ட தான் பேசுகிறேன். உன்னோட அன்பான உறவுகள் என்ன காரணத்துக்காக விட்டு போனாங்கன்னு கூட தெரியாமல் இருக்கிறல்ல. உன்னோட வழி எனக்கு புரியுது நண்பா. ஏன் வாழ்க்கையில் மட்டும் ஏன் எதுவுமே நல்லதாகவே நடக்க மாட்டேங்குதுன்னு கவலையாக இருக்குதுல்ல நண்பா. நான் சொல்கிறேன், நீ இழந்த விஷயங்கள், உனக்கு வரப்போகிற விஷயங்கள், இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த மோசமான தருணம், எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. எல்லாருக்கும் கெட்டது நடந்து உனக்கு மட்டும் நல்லது நடந்தால் வருத்தப்படுவியா? இல்லை இல்லை, உன்னோட காலமும் நேரமும் உனக்காக படைக்கப்பட்டது. உனக்கான காலமும் நேரமும் உனக்காக காத்திருக்கு. அதற்காக செயல்படு. வழி இல்லாத வாழ்க்கை உண்டா? ரணம் இல்லாத மனம் உண்டா? சில நேரம் இந்த வழி உனக்கு நண்பனாக இருக்கும், சில நேரம் இந்த வழி உனக்கு எதிரியாக இருக்கும். நண்பனாக பார்க்குறதும் எதிரியாக பார்க்குறதும் உன் கையில் தான் இருக்குது. வழியை தாங்கி முன்னோக்கி போகிறது உன் கையில் தான் இருக்குது. ஒன்று மட்டும் சொல்கிறேன், ப்ளீஸ் ப்ளீஸ் டோன்ட் கிவ் அப். வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லைன்றப்போ எப்படி இந்த வழி மட்டும் நிரந்தரமாக இருக்கும்? இந்த கஷ்டமான காலம் கண்டிப்பாக கடந்து போகும். நீ எதிர்கொள்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் நீ ஜெயிச்சு கடந்து வருவே. சவால்களும் வழிகளும் இல்லாத வெற்றி வெற்றியே கிடையாது. உன் வெற்றி பயணத்தில் இந்த வழிகள் தேவையானதுன்னு நீ புரிஞ்சுக்கோ. ஐ நோ இட்ஸ் ஹார்ட். சவால்களை எதிர்த்து சண்டை போட பயப்படாத. இதை எல்லாரும் பண்ணுறதில்ல. உன்ன மாதிரியான போராளி தான் சண்டை செய்வான். உன் வழி தான் உன்னோட சக்தி. பெயின் இஸ் யுவர் பவர். அவதிப்படுற மனசு தான் அதிக பலமடையும். துன்பத்தில் முடங்கி கிடக்காம எழுந்து வா. உன்னோட பாதையை கண்டுபிடி. வெற்றியின் பாதையை கண்டுபிடி. எழுந்து வா. இது உன்னோட முடிவில்லை. தயவு செஞ்சு உன் பாதையிலிருந்து விலகிடாத. டோன்ட் ஸ்டாப், கீப் ரன்னிங். மோசமான தருணத்தை கடந்து போறது தான் வாழ்க்கை. கடந்து போகாம அதிலே நிக்கிறது கொடுமையான விஷயம். உன் கஷ்டத்தை நினைச்சு அழுகிறதுனால என்ன நடக்க போகுது? உன் வழியை குறிச்சு புலம்புறதுனால என்ன ஆக போகுது? கடந்த காலத்தை மாற்றவே முடியாது. கடந்த காலத்தை மாற்றவே முடியாது. உனக்கு கிடைச்ச அனுபவம் எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்ல. மோசமான அனுபவம் நல்ல எதிர்காலத்தை உருவாக்கும். உனக்கும் அப்படிதான். உன் சூழ்நிலைனால செய்ய வேண்டிய விஷயங்களை ஏன் தள்ளி போடுற? உன் வழிகளை மறந்து ஓடினேனா உன் எதிர்காலத்தை மாத்தலாம். நீ மனசுக்குள்ள அவதிப்படுறது யாருக்கு தெரிய போகுது? தெரிஞ்சாலும் உனக்காக வருத்தப்பட போறாங்களா? உன் வெற்றியும் தோல்வியும் உன்னால மட்டும்தான் உருவாக்க முடியும். புத்தகத்துல இல்லாத பாடம் வாழ்க்கை நமக்கு சொல்லித்தரும் பள்ளிகள் மூலமா. நீ சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிற எல்லாரும் அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி துன்பத்தை அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. இந்த பிரச்சனையை எதிர்த்து நிற்கிறதுக்கு உனக்கு சக்தி இருக்குதுன்னு நம்புறியா நண்பா? உன் மனசுக்கிட்ட நீயே சொல், இந்த துன்ப நிலை மாறப்போகுது, இந்த கஷ்டம் தீரப்போகுது, இந்த ரணம் காயங்கள் மாறப்போகுது. கண்டிப்பாக இந்த பிரச்சனையை உடச்சி எழுந்து வருவேன். என்னை ஒதுக்கு நமக்கு முன்னாடி உயரமாக வளர்ந்து காட்டுவேன். என்னை விட்டு போனவங்க வருத்தப்படுற அளவுக்கு வாழ்ந்து காட்டுவேன். என்னை அசிங்கப்படுத்தின சொந்தங்கள் முன்னாடி கெத்தா நிப்பேன்னு உனக்குள்ள சொல்ல. வெற்றி அடைஞ்சு திரும்பி பார்க்கும்போது இந்த ரண நிறைஞ்ச தருணம் ஒரு எழுச்சியான கதையா சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ ட்ரஸ்ட் த பெயின். இருளில் இருந்து தான் வெளிச்சம் பிறக்கும். இந்த வழிகள் தான் உன்னை வலிமையாக மாற்ற போகுது. இந்த வழியை கொடுத்த மனிதர்களுக்கு நன்றி சொல்கிற நேரம் இது. சொகுசான சூழ்நிலையிலிருந்து போராளி உருவானதா வரலாறே இல்லை. போராட்ட நிறைஞ்ச சூழ்நிலை தான் போராளியை உருவாக்கும். பி எ வாரியர். கஷ்டம்தான், தோல்வி உன்னை அப்படிதான் நினைக்க வைக்கும். என்ன வாழ்க்கை வாழ்றோம், எதுக்கு வாழ்றோம், இப்படி நிறைய கேள்விகள் இரவு நேரத்தில் தூங்கும் போது உன் சோர்வான மனசு அப்படி தான் உன்கிட்ட கேட்கும். அதுகிட்ட உன்னே ஒன்று மட்டும் சொல்லு, ப்ளீஸ் ஷட் அப். I will win. Say, I will win. நீ சிந்துற ஒவ்வொரு கண்ணீருக்கும் ஒவ்வொரு மதிப்பு இருக்கு. நீ வாங்குற அடிகள் ஒன்னொன்னும் உன்னை வலிமையா மாத்த போது. தனியா இருக்கிறேன், எனக்கு உதவி பண்ண யாருமே வரலன்னு யோசிக்காத. தனிமையில தான் வாழ்க்கைய புரிஞ்சுக்க முடியும். தனியா நின்று எல்லாத்தையும் செஞ்சு பாரு. வாழ்க்கையோட அணுகுமுறையே மாறும். தோல்விகள் உன்னை துவட்டும் போது துணிந்து நில். இனிமே எத்தனை பிரச்சனை வந்தாலும் தனியா தைரியமா நிக்க போறேன்னு
ஒரு நாள் சொல்லுவேன், புது பயணத்துக்காக தயாராகு. இருந்த காலத்தை யாரும் மாற்றவே முடியாது. போனது போகட்டும், அதில் கற்றுக்க தவறிடாத. உன்னோட குறிக்கோள் தூங்கும்போது வர கனவாக இருக்கக்கூடாது. உன் கனவுக்காக நீ இழந்த மதிப்பு அதிகம், அதனால் அதை விட்டுறாத. யூ ஹாவ் டைம், யூ ஹாவ் பவர், யூ ஹாவ் கான்ஃபிடென்ட். எழுந்து வா நண்பா. நாலு தடவை கீழே விழுந்தா அஞ்சாவது தடவை எப்படி எழணும்னு உனக்கே தெரியுது. மறுபடியும் கீழே விழுந்துருவேன்னு பயப்படாத நண்பா. இது உனக்கான வாய்ப்பு, வாழ்றதுக்கான வாய்ப்பு. அலட்சியப்படுத்திடாத. உன் போராளி குணத்தை முதுகுக்கு பின்னாடி போட்டு ஒளிச்சு வைக்காத. மனசில் நெருப்பு மாதிரி எரியட்டும். உன் ரத்தம் இன்னும் உரையிலல்ல, ஓடிட்டு தானே இருக்கு. உன் சுவாசம் இன்னும் உனக்குள்ள தானே இருக்கு. உன் உயிர் இன்னும் துடிச்சிட்டு தானே இருக்கு. அப்ப ஓடு, ஓடு. Don't stop, run, don't you quit. காயப்பட்ட வலிமையான இன்னைக்கு போருக்கு தயாராயிட்ட என் மனசுல இருந்து சொல்றேன், உன்னால முடியும். கண்டிப்பா ஒரு நாள் நீ ஜெயிப்ப. உன் வெற்றி உனக்கு கிடைச்சே தீரும். என்ன நடந்தாலும் வெற்றி பயணத்தை நிறுத்தாத. உன்னோட எண்ணம் பின்னோக்கி போகலாம், மாறிடாத. இந்த காயங்களுக்கு பதிலடி கொடுக்க வேண்டாமா? தரமான சண்டை செய்ய தயாராவீரனே. ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோ, இந்த வாழ்க்கையோட திட்டமே இப்படித்தான். வலிகளையும் காயங்களையும் துன்பத்தையும் துரோகத்தையும் ஏமாற்றத்தையும் அவமானத்தையும் கடந்து வலிமையா எவன் வாரானோ அவனை தான் வெற்றி தேர்ந்தெடுக்கும். மறுபடி சொல்றேன், தயவு செஞ்சு யாருக்காகவும் விட்டு கொடுத்துடாத. இது உன்னோட வாழ்க்கை. திருப்பி கொடுக்கிற அடி உன் தோல்வியை விட பவரா இருக்கணும். மோசமான தோல்வி தான் பெரிய சாதனையாளர்களை உருவாக்கும். உன் முயற்சியை என்னைக்கு கைவிடுறியோ அன்னைக்கு தான் உன்னோட உண்மையான தோல்வியை நீ அடைவ. உன்னோட கஷ்டமான சூழ்நிலை தான் சந்தோஷமான தருணத்தை கொண்டு வர வைக்கும். தப்பு பண்ணி அதை சரி பண்ணி வலிகளையும் காயங்களையும் கடந்து தோல்வியில துவண்டு போகாம தைரியமா எழுந்து நின்னா யூ ஆர் அன்ஸ்டாப்பபிள். வழியில இருந்து தான் உன் வாழ்க்கை தொடங்க போது. உன் நம்பிக்கையை மட்டும் கைவிட்டுறாத. உன்னோட அன்பை, பணத்தை, சொத்தை, சொந்தத்தை, உறவுகளை, வேலையை எந்த வேணாலும் அழிக்கலாம், ஆனா உன் தன்னம்பிக்கையை மட்டும் விட்டு கொடுத்துறாத. வயது முதிர்ச்சி அடைஞ்ச கழுகு தன்னுடைய பெரிய நகத்தை, அழக இறக்கையை உடைச்சி பிச்சு உணவு இல்லாமல் கஷ்டப்பட்டு அந்த சூழ்நிலையை கடந்து புது கழுகாக மாறி திரும்ப வரும். எல்லா கழுகுக்கும் அந்த மனப்பக்குவம் இருக்காது. உன்ன மாதிரி தைரியமான கழுகுக்கு தான் அந்த மனதைரியம் உண்டு. எதை பற்றியும் கவலைப்படாத. இந்த வாழ்க்கை உன்னை முடியாது முடியாதுன்னு தான் உன்னை உட்கார வைக்கும். எழுந்து உன் பாதையில ஓடு. Pain makes you stronger.